Welcome to Krishwa's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய குறிப்பா குட்டிஸோட ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். எப்படி வீட்ல சூப்பரா யம்மியா டெக்ஸ்சர் மாறாம டேஸ்ட் மாறாம எப்படி எக்ஸலென்ட்டா செய்யலாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு ஒரு கால் கப் போல கோகோ பவுடர் எடுத்துக்கேன். கூடவே ஒரு 1 கப் போல சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிச்ச பிறகு ரெண்டுத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கால் கப் கொக்கோ பவுடருக்கு 1 கப் போல் சுகர் பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் சுகராக கூட எடுத்துக்கலாம். சுகர் பவுடரை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் இப்போ இது கூட ஒரு 2 கப் போல் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிறேன். அப்ராக்சிமேட்லி 500 ml வரைக்கும் வரும். இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கரைச்சி இந்த கலவையை அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாது கலந்துக்குங்க. இந்த லிக்விடாக இருக்கிறது செமி திக்னஸாக ஆக வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ செமி திக்னஸ் ஆனோன்னா பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அது ஓரளவுக்கு கைவிடாது கலரிட்டு இருக்கணும். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்கானா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா பாலில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அது வந்து திக்காயிடும். பட் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ப்ராசஸ் மாறாமல் கரெக்டாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் நமக்கு வந்து ஒரிஜினலாக சூப்பராக வரும். இன்னும் 2 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா அது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காகும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸை பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நான் இன்றைக்கி அமுல் விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட சாக்லேட் பேஸ் எந்த அளவுக்கு ஆறி இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும்னு. ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ தண்ணியை எடுத்து உரமா வச்சுருவேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ண பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் போல் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்லி 250 ml. இப்போ ஆல்ரெடி நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் செஞ்ச மாதிரியே தான் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. 1, 2, 3 ஸ்லோவாக தான் நீங்கள் மூவ் பண்ணணும். இந்த மாதிரி லேயர் லேயராக வேணும். ஒரு சாஃப்ட் பீக் வர அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் சிரப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட் இல்லைனா இந்த மாதிரி ஹேண்ட்மேட்லேயே தாராளமாக நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் சூப்பராக வரும். இப்போ இது கூட சாக்லேட் எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். ஏன்னா நம்ம சேர்த்து அந்த கொக்கோ பவுடர்லேயே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பட் இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால தான் இப்போ இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன். இன்றைக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கொக்கோ சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா கொக்கோவில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. கொக்கோ பவுடர் உடம்புக்கு நல்லது. ஒரிஜினல் கொக்கோ சொல்கிறேன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிப்பிக்கலான அப்படியே சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு டார்க் சாக்லேட்டோ இல்லை வந்து ஒரு மில்க் சாக்லேட்டோ நீங்கள் வந்து கட் பண்ணி அதையும் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து குக் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு டிப் வேணுன்றவங்க இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த லேயர் லேயராக வருது பிறகு இந்த ஸ்டெப்பில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதை அப்படியே ஒன்று கூட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டன் ஃபோல்டில் நீங்கள் அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கட்டன் ஃபோல்ட் மெத்தட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கேக் ஐஸ்கிரீம்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக கட்டன் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் வந்து நீட்டாக கிளியர் பண்ணி கொடுக்கும். ஆல்ரெடி நான் கேக் ரெசிபிலே இதை சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். இது பாருங்கள் இது மாதிரி லேயர் லேயராக வேணும். இதுதான் அதுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா டேப் டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். நீங்கள் ஐஸ் டின்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கேக் டின்லேயும் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுனால நல்லா சேஃபான ஃபுட் கிரேட் ஐட்டமாக பார்த்து அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது போடலைனாலும் பரவாயில்லை.
இது போடும்போது பாத்தீங்கன்னா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த ஒரு ஒரு பைட்டையும் பாத்தீங்கன்னா அந்த சாக்கோ சிப்ஸ் கடிபடும்போது ரொம்ப நல்ல எம்மியா இருக்கும் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இத க்ளோஸ் பண்ணி இப்ப நம்ம ஃப்ரீசர்ல மாத்திடலாம் ரெடி இப்ப மீதி போஷனை இதல ஷிஃப்ட் பண்ணப் போறேன் ஃப்ரீசர்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஆடாம வைங்க லைட்டா ஷேக் ஆச்சுனா கூட நம்ம போட்ட அந்த சாக்கோ சிப்ஸ் மேல பண்ணிருக்க டெக்கரேஷன்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் एक्चुअली எனக்கு ஷேக் ஆச்சு தான் அதனால தான் சொல்றேன் இப்போ ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் அபௌட் 6 ஹவர்ஸ் ஆயிருக்கு இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் பொபா வந்திருக்கு अरे एवलो सूपरा வந்திருக்கு அருமையான சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆயிருக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர்ல இருக்கு இன்னொரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தறலாம் இதும் சூப்பரா வந்திருக்கு பாருங்க யம்மியான சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பரா வந்திருக்கு அவ்ளோதான் நம்மளுடைய சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடியா இருக்கு நல்ல கூலா இருக்கு இந்த சம்மருக்கு ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சு அசத்துங்க இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க थैंक यू